எதிர்பார்ப்புகளை அதிகரித்துக் கொண்டே போகும் ராஜமௌலியின் RRR திரைப்படம். பாகுபலி இரண்டு பாகங்களின் மாஸ் வெற்றிக்கு பிறகு ரசிகர்களுக்கு அடுத்த மாஸ் விருந்தா இயக்குனர் ராஜமௌலி RRR படத்தை பிரம்மாண்ட செலவுல உருவாக்கி வராரு. ராம் சரண், ஜூனியர் NTR, ஆலியா பட், சமுத்திரகனி, ராகுல் ராமகிருஷ்ணா, அலிசான் டுடி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்க RRR திரைப்படம் சுதந்திர போராட்ட வீரரான சீதாராமராஜு, கொமராம் பீம் ஆகியோர் வாழ்க்கைய தழுவி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு பாகுபலி படத்திற்கு இசையமைத்த இராவாணி இசையமைக்கிறாங்க. செந்தில்குமார் ஒளிப்பதிவு செய்ய ஸ்ரீகர் பிரசாத் படத்தொகுப்பு செய்கிறாரு. 350 கோடியிலிருந்து 400 கோடி வரையிலான செலவுல விறுவிறுப்பா உருவாகி வரும் இந்த படம் வரும் ஜனவரியில திரையிட தயாராகி வருது. ஏற்கனவே இந்த படத்திலிருந்து மோஷன் போஸ்டர், முதல் சிங்கிளா நட்பு பாடல், இரண்டாம் சிங்கிளா நாட்டுக்கூத்து பாடல் வெளியாகி இருக்கு. இதுல சமீபத்துல வெளியான நாட்டுக்கூத்து பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. இதுல ராம் சரண், ஜூனியர் NTR இவர்களின் மின்னல் வேக நடனம் ரசிகர்களை கண் கொட்டாம பார்க்க வைக்கும் விதத்துல அமைஞ்சிருக்கு. தவிர அனைத்து மொழியிலும் இந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாச்சு. January 7 RRR படத்தை திரையரங்குகள்ல ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த படத்தின் ட்ரெய்லர் வரும் December 3 ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறதா படக்குழு சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க. இந்த செய்தியை ரசிகர்கள் பிரம்மாண்டமா கொண்டாடி வந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமா மூவியின் ட்ரெய்லர் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. December 3 பதிலா December 9 ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது அதற்கான கொண்டாட்டத்துல இருந்து வராங்க ரசிகர்கள். இந்த நிலையில இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஜூனியர் NTR, ராம் சரண் இருவரும் தங்களது மாஸ் புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க. சூர்யா படத்தில் சிங்கிள் பாடலை பாடிய அனிருத், சூர்யா நடிப்புல பாண்டியராஜ் இயக்கத்துல உருவாகி இருக்கும் திரைப்படம் எதற்கும் துணைந்தவன். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி முடிவடைந்தது என்பதும் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த படத்துல ஏற்கனவே இசையமைப்பாளர் GV பிரகாஷ் ஒரு பாடலை பாடியிருக்க நிலையில தற்போது அனிருத்தும் ஒரு பாடலை பாடியிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பாடல் மாஸ் பாடல் அப்படின்னு, எதற்கும் துணைந்தவன் படத்துல இந்த பாடல் ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இமான் இசையமைச்சிருக்காரு என்பதும் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்டமாக நடக்கும் தளபதி 66 பூஜை. பிரபல நடிகர்கள் மாஸ் என்ட்ரி. தளபதி விஜய் தற்பொழுது நெல்சன் இயக்கத்துல பீஸ் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுல அவருக்கு ஜோடி ஆகியிருக்காங்க பூஜா ஹெக்டே. இந்த படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்திருக்கு. இந்த மாதத்துக்குள்ள இந்த படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்து அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா படத்தை ரிலீஸ் செய்ய சன் பிக்சர்ஸ் முடிவு செஞ்சிருக்காங்க. மாஸ்டர் படத்துக்கு பிறகு விஜய் நடிச்சு வரும் இந்த படம் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை எகிர செஞ்சிருக்குன்னு சொல்லணும். படத்தின் டைட்டில் உள்ளிட்டவை வெளியிடப்பட்டு மிகுந்த வரவேற்பை ரசிகர்களிடையே பெற்றிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜயின் அடுத்த படம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. விஜய் 66 படத்தை தெலுங்கின் முன்னணி தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தை தெலுங்கின் முன்னணி இயக்குனர் வம்சி படிப்பள்ளி இயக்க இருக்காரு. தமிழ் தெலுங்குல இந்த படம் வெளியாக இருக்கு. விஜய்க்கு தெலுங்குலயும் ஏராளமான ரசிகர்கள் காணப்படுறாங்க. இந்த நிலையில இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு வெளியாக உள்ளது ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டியிருக்கு. இதனிடையே தனக்கு விஜய் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு படிப்பள்ளி தெரிவிச்சிருக்காரு. படத்துல நடிக்க உள்ள மற்ற நடிகர் நடிகை குறித்த விவரங்களை விரைவில் வெளியிட இருக்கதாகவும் வம்சி சொல்லியிருக்காரு. இந்த படத்துல பூஜை விரைவில் ஹைதராபாத்ல பிரம்மாண்டமா நடைபெற இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமா நடக்க இருக்க அந்த விழாவில தெலுங்கின் முன்னணி பிரபலங்களும் கலந்து கொள்ள இருக்காங்க. தளபதி விஜயின் 66 பட பூஜை ஹைதராபாத்ல நடக்க இருக்க நிலையில தெலுங்கு திரையுலகின் 5 முன்னணி நடிகர்கள் கலந்து கொள்ள இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ராம் சரணின் எவடு, மகேஷ் பாபுவின் மகரிஷி உள்ளிட்ட மாஸ் படங்களை இயக்குனர் வம்சி இயக்கியிருக்க நிலையில மகேஷ் பாபு, ராம் சரண் மற்றும் அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட நடிகர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. பீஸ் படத்துல விஜய்க்கு ஜோடியா டாலிவுட் நடிகை பாலிவுட்ல கலக்கி வரும் பூஜா ஹெக்டே ஜோடியா நடிச்சிட்டு வராங்க. விஜய் நடிப்புல உருவாக இருக்க தளபதி 66 படத்தையும் பாலிவுட் நடிகை புக் செய்ய படக்குழு முயற்சித்து வருவதா சொல்லப்படுது. தளபதி 66 படத்துக்கு இசையமைப்பாளர் தமன் இசையமைக்க இருக்காரு. டாலிவுட்ல சமீபத்துல அதிக படங்களுக்கு இசையமைத்து ஹிட் கொடுத்த வரும் தமன் தளபதிக்கு தாறுமாறான பாடல்களை கூட காத்துக்கிட்டு இருக்காராம்.